வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போறது நிலை உருக்கள். நிலை உருக்கள்னு கொடுத்து லிட்ரல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மாறிலிகள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, இல்ல கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த மாறி மாறிலி இந்த வார்த்தைகளை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ மாறிலி அப்படின்னா என்னன்னா, மாறி அப்படின்னா மாறவே மாறாது அப்படின்னு அர்த்தம். மாறி நான் ஒரு நிமிஷம் தப்பா சொல்லிட்டேன். மாறி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாறக்கூடியது அப்படின்னு அர்த்தம். மாறக்கூடியதை மாறின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப மாறாத ஒண்ணு மாற இல்லை அப்படிங்கறத மாறிலி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப மாறவே மாறாது. எது மாறாது அப்படின்னா ப்ரோக்ராம்ல நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்புகள் மாறாது அப்படிங்கறத இவங்க மாறிலின்னு பேர் வச்சிருக்காங்க. மாறிலின்னா மாறக்கூடாதவை அப்படின்னு அர்த்தம். ஒரு நிரல் இயங்கும் போது, அதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்றோம், அந்த ப்ரோக்ராம் எழுதும் போது மதிப்புகள் மாறாத தரவுகள் நிலைவுகள். அந்த நிலைவுகளுக்கு இன்னொரு பேர் என்னது, மாறிலிகள் அப்படின்னு பேரு. அதனாலதான் மதிப்புகள் மாறாத தரவுகள். தரவுகள்னா நம்ம கொடுக்குற டேட்டா, சிஸ்டம்க்கு நம்ம டைப் பண்ற, நம்ம எதே ஒன்னு கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ டைப் பண்ண போறோம், அப்படி டைப் பண்ற டேட்டா மாறாது. அப்படி மாறாம இருந்தா அதுக்கு நிலைவுகள்னு பேரு. எனவே நிலைவுகள் மாறிலிகள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ C++ பல வகையான நிலைவுகள் உள்ளன. ஏன் வந்து இந்த நிலைவுகள்ல பல வகை கொண்டு வராங்கன்னா, இப்ப நம்ம கொடுக்குற நிலைவுரு வந்து நம்ம கொடுக்குற மாறிலி நம்பரா இருக்கலாம், எண்ணா இருக்கலாம், நம்ம கொடுக்கறது வந்து எழுத்தா இருக்கலாம், ஒரே ஒரு எழுத்தா இருக்கலாம் நம்ம கொடுக்கறது, அதுக்கு பதிலாக நிறைய எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு வார்த்தையா இருக்கலாம். வார்த்தைங்கிறது எப்படி, இப்ப வார்த்தையா இருக்கலாம் நம்ம கொடுக்கறது, இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கறதுதான் இங்க. அப்ப எண்ணுனா எண்ல நிறைய எண்ண இருக்கு இல்லையா. இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு வீட்டோட கதவு எண் சொல்றோம், 5 3 அப்படின்னு சொல்றோம், இதுவும் எண்ணுதான். ஒருத்தர் வந்து நான் 87.5% மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு, அதுவும் எண்ணுதான். ஒருத்தர் எனக்கு 20,000 சம்பளம்னு சொல்றாரு, அதுவும் எண்ணுதான். இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். எழுத்து வந்து ஒருத்தர் வந்து என்னோட இனிஷியல் வந்து கா அப்படின்னு சொல்றாரு, அந்த மாதிரியான இது. வார்த்தைன்னா எவ்வளவு பெருசா இருந்தாலும் வார்த்தை தானே. பெரிய பெரிய பேராகிராஃப் ஒவ்வொரு பத்தியும் சேர்த்து வச்சுட்டு அந்த வார்த்தையும் கூட ஒரே வார்த்தையா பாக்கணும்னாலும் ப்ரோக்ராமிங்ல பார்க்க முடியும். வார்த்தைங்கிறத இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம்னா நமக்கு தெரியும், நிறைய பூக்கள் சேர்ந்தது பூச்சரம், அதே போல நிறைய எழுத்துக்கள் சேர்ந்தது சரம் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம திரும்ப நம்ம புக்ல போய் பார்ப்போம். இதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு நிலையுறுப்புகள்னா, எண் மாறிலிகள். அப்ப எண் மாறிலிகள்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னா, முழு எண் மாறிலிகள் இருக்கு, மிதப்பு புள்ளி எண் மாறிலிகள் இருக்கு, இது ரெண்டும் இருக்கு. அப்ப முழு எண் மாறிலிகள், மிதப்பு புள்ளி எண் மாறிலிகள்னா என்ன அப்படின்னா, மிதப்பு புள்ளிங்கிறது தசம புள்ளி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தசம புள்ளிங்கிறது புள்ளி வச்சு எழுதுறது, அதை தசம புள்ளின்னு படிச்சிருப்போம், அதை தான் இவங்க மிதப்பு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. முழு எண் மாறிலிகள், முழு எண்ணா என்ன, இயல் எண்ணா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியும். சாதாரண எண்கள் தான் முழு எண்கள். அதே போல பூலியன், பூலியன் மாறிலிகள் அப்படிங்கிறது, பூலியன்ங்கிறது என்ன அப்படின்னா, பூலியன் அப்படிங்கிற வார்த்தையவே வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சில கேள்விகளுக்கு சரியா தவறா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிற பதில் தான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு தமிழரா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் வந்து ஒரு தமிழர் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு இந்தியரா, ஆமா நான் ஒரு இந்தியர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதே போல கேள்விகளுக்கு, நீங்க 11வது வகுப்பு படிச்சு முடிச்சிட்டீங்களா, இல்லை இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப சில கேள்விகளுக்கு ஆம் இல்லை பதில் தான் சொல்ல முடியும், அதை தான் பூலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூலியன் மாறிலிகளையும் நம்ம பார்ப்போம். எழுத்துரு அப்படிங்கிறது, எழுத்துதான் எழுத்து உரு. உருங்கிறது கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணுறது தான் எழுத்து உரு. சரமாறிலிகள் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்ட்ரிங்கு தான் வந்து சரமாறிலிகள் அப்படிங்கிறது. அப்போ இதை எப்படி விவரமாக சொல்லலாம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்களா, முழு எண் மாறிலிகள். நம்ம மேலேயே பார்த்தோமா, எண் மாறிலிகளில் முழு எண் மாறிலிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோமா. முழு எண் மாறிலிகள், அதுக்கு இங்கிலீஷில் இன்டீஜர் கான்ஸ்டன்ஸ், இல்லை நிலையான புள்ளி மாறிலிகள். மிதப்பு புள்ளி, மிதப்பு புள்ளிங்கிறது ரியல் கான்ஸ்டன்ஸ். இந்த மிதப்பு ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறத இவங்க மிதப்புன்னு மாற்றிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டது தசம புள்ளி, நம்ம கணக்கில் படிச்சிருக்கிற தசம புள்ளி தான் இங்கே மிதப்பு புள்ளி. இப்போ முழு எண் மாறிலிகள் பற்றி பேசுகிறாங்க. முழு எண் மாறிலிகள் எப்படிலாம் இருக்கலாம், இந்த முழு எண் மாறிலிகள் பற்றி பேசும்போது இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, பின்ன மதிப்புகள் இல்லாத எண்கள். ஏன்னா பின்ன மதிப்பை தான் நம்ம புள்ளி வச்சு சொல்லுவோம். இப்போ 1 3 அப்படின்னு எழுதுறது தான் நம்ம பின்னத்தில் 0.33 எழுதிக்கிட்டே போவோம். 1 2 அப்படின்னு எழுதுறது தான் நம்ம 0.5 அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். அப்போ பின்ன எண்கள் இல்லாதவை, அதை தான் வந்து முழு எண்கள் அப்படின்னு சொல்றது. ஒரு முழு எண் மாறிலி எந்த ஒரு தசம புள்ளியும், இங்க சொல்லிட்டாங்களா, தசம புள்ளியும் இல்லாமல்
குறைந்தபட்சம் ஒரு இலக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். இது மறை குறியீடு அல்லது குறியீடு இல்லாமல் இருக்கும். மறை குறியீடுங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா, இப்ப வந்து மறைங்கிறது எதிர்மறையா நேர்மறையா, அப்ப மைனஸ் நாலா இல்ல பிளஸ் நாலா அப்படின்னு சொல்றது. அப்ப மறை குறியீடு இது எதிர்மறை குறியீடு, இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர். மறை குறியீடு வச்சுக்கிட்டும் எழுதலாம், மறை குறியீடு இல்லாம நம்ம எழுதலாம். மறை குறியீடு இல்லாம எழுதினாலே அதை நேர்மறை நம்பரா பாசிட்டிவ் நம்பரா சி பிளஸ் பிளஸ் புரிஞ்சுக்கிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது மறை குறியீடு அல்லது குறியீடு இல்லாமல் இருக்கும். மறை குறியீடு உள்ள முழு எண்கள் எதிர்மறை எண்கள் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, நம்ம சாதாரணமா எழுதும் போது இப்ப 4500 அப்படின்னா 4500 இப்படி எழுதுவோம். 47,47,000 அப்படி எழுதுறோம்னா 47,512 அப்படின்னு இப்படி எழுதுவோம். இந்த கால் புள்ளிகளுக்கு அனுமதி இல்லை. 47,512 சி பிளஸ் பிளஸ்ல இப்படித்தான் எழுதணும், 4500 அதுல இப்படித்தான் எழுதணும். அந்த கால் புள்ளிகளுக்கு அனுமதி இல்லை. கால் புள்ளிகள் மற்றும் வெற்று இடைவெளிகள் ஸ்பேஸ் விடக்கூடாது, ஆகவே ஒரு பகுதியாக அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்போ இந்த முழு எண்கள்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னா, பதின்மம், பதின்மம்னா நமக்கு தெரியும் 10, அடிமானம் 10. எண்ணிலை, எண்ணிலைன்னா நமக்கு தெரியும் அடிமானம் 8. 16 நிலை, அடிமானம் 16. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டெசிமல், 0 முதல் 9 வரை, இதெல்லாம் நம்ம கணக்கிலேயே படிச்சிருக்கோம். 9 வரையிலான எண்கள். இப்ப 725 சரி, 7500 கால் புள்ளி அனுமதி இல்லை. -27 சரி, 66 ஒரு இடைவெளி, 5 தவறு. டாலர் சிறப்பு குறியீடுகளுக்கு அனுமதி இல்லை, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. குறிப்பு, ஒரு பதின்ம மாறிலியை பின்ன மதிப்புடன் கொடுத்தால் நிரல் பெயர்ப்பி. நிரல் பெயர்ப்பினா என்னன்னா கம்பைலர் தான் நிரல் பெயர்ப்பின்னு சொல்றாங்க. அப்ப கம்பைலர் தான் என்ன, நிரல் பெயர்ப்பினா என்ன, இதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். முழு எண் பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளும், பின்ன பகுதியை நிராகரித்து விடும். இது உள்ளேயே நடந்துடும். நான் 5.4 கொடுத்தேன்னா 5 எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்ப எனக்கு புரியலையே, ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்திலேயே சி பிளஸ் பிளஸ் ஓட ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த நிரலை பண்ணும்போது நமக்கு இது எல்லாமே புரியும். இப்ப தியரியா படிக்கிறதுக்கு ரொம்ப ஏயோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தோணுன்னா தப்பு இல்லை, பின்னாடி இதை நம்ம விரிவாகவே படிக்கலாம். இன்னொன்னு எண்மம், எண்ணிலை, ஆக்டல், அடிமானம் 8, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ம இலக்கம். இப்ப 10 இலக்கம் பதின்மம்ங்கிறது 0 to 9, 10 முன்னாடி வரைக்கும் வந்துடும். 0 to 7 வரைக்கும் வர்றது எண்ணிலை அப்படிங்கிறது. எண்ம மாறிலிகளா இருக்கலாம். அப்ப எண்ம மாறிலிகள் வரும்போது 0 முன்னாடி வந்துடும். 0 என்ற முன்னோட்டுடன் சுழி, 0 தமிழ்ல சுழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுழி என்ற முன்னோட்டுடன் தொடங்குகிறது. 0, 1, 2 எழுதலாம், -0, 2, 7 எழுதலாம், +0, 2, 3, 1 எழுதலாம். ஆனா இந்த தசம புள்ளியை ஏற்காது, கமாவை ஏற்காது, ஏன்னா எண்மம், எண்மம்ங்கிறதுனால தசம புள்ளிங்கிறதே தசம எண்களுக்கு தானே வரணும், 10 அடிமானத்துக்கு தானே வரணும், அதனால இங்க தசம புள்ளியே ஏற்காது. அதுலயும் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து 16 நிலை, ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் நமக்கு தெரியும், 0 to 9 வரைக்கும். அடுத்து 10 A, 11 B, 12 C, 13 D, 14 E, 15 F, 0 to 15 வரைக்கும் இதை நம்ம வந்து எழுதலாம் அப்படிங்கிறது. அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் லாங் அன்அசைன்ட் இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. பொதுவாக ஒரு முழு எண்ணுடன் எல், கேபிட்டல் எல் அல்லது ஸ்மால் எல், கேபிட்டல் யூ அல்லது ஸ்மால் யூ ஆகியவற்றுள் ஒன்றை பின்னோட்டாக, பின்னோட்டாகனா பின்னாடி சேர்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் ப்ரோக்ராமே பண்ணல, அதனால நமக்கு இப்போதைக்கு அது புரியவே புரியாது. பின்னாடி பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை இப்ப இந்த பாடத்தை பொறுத்தளவுல நிறைய விஷயம் என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்றாங்க. அப்ப சி பிளஸ் பிளஸ்ல ப்ரோக்ராமே பண்ணாத ஒருத்தருக்கு இது எல்லாமே தலை சுத்துற மாதிரி இருந்தாலும் தப்பு இல்லை. இப்ப என்ன பண்ணணும்னா பின்னாடி வர பாடங்கள்ல இந்த புரிதலை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு தடவை வந்து இந்த முதல் பாடத்தை திரும்ப ஒரு தடவை நம்ம உட்காந்து பார்க்கணும். அப்போ இந்த பாடம் மாதிரி ஈஸியான பாடம் இருக்கவே இருக்காது. இதுல என்ன கேட்டாலும் மனப்பாடம் பண்ணாம நம்ம சொந்தமா எழுதக்கூடிய அளவுல பின்னாடி உள்ள பாடங்கள் நம்மள மாத்திரும். அடுத்தது மெய் மாறிலிகள் அல்லது மிதப்பு புள்ளி. மிதப்பு புள்ளி தான் தசம புள்ளி. தசம புள்ளி இருந்தாலே அது வந்து மெய் மாறிலி. பின்ன வடிவத்தில் இந்த மாறிலிகள் பின்ன வடிவில் அல்லது அடுக்கு வடிவத்தில் எழுதப்படலாம் அப்படின்னு போட்டாங்களா. இலக்கங்களின் இடையில் ஒரு தசம புள்ளியை கொண்ட வரிசை. ஒரு தசம புள்ளிக்கு முன்னும் பின்னும் ஒரு இலக்கத்தை அது கொண்டிருக்க வேண்டும். அது பிளஸ் ஆகவும் இருக்கலாம், மைனஸ் ஆகவும் இருக்கலாம். எந்த குறியீடும் இல்லாத மெய் மாறிலி வழக்கம் போல நேர்மறை எண்ணாக கருதப்படுகிறது. இதே கதைதான், எந்த குறியீடும் இல்லை அப்படின்னா அது நேர்மறை எண். இப்ப 4.5 எழுதுனா இது நேர்மறை எண். எதிர்மறை என்ன வேணும்னா முன்னாடி மைனஸ் சேர்த்துக்கிடணும், -4.5 எழுதணும். அவ்வளோ.
அடுக்கு வடிவு. அடுக்கு வடிவுங்கிறது எக்ஸ்போனன்ஷியல், நம்ம வந்து அடுக்கு வடிவத்தில் எழுதுறது. ஒன்று அடியன், இன்னொன்று அடுக்கு குறி. இது நமக்கு தெரியும், அடுக்கு வடிவத்தில் இ இப்போ எழுதி எழுதலாம் அப்படிங்கிறது. அடுக்கு குறி எப்போதும் முழு எண்ணாக இருக்க வேண்டும். இப்போ அவன் 5800000 கொடுத்து வச்சிருக்காங்க, இதை நம்ம வந்து 0.58 × 10⁸ அப்படின்னு எழுதலாம். இந்த 10⁸ அடுக்கு எட்டுங்கிறதுக்கு எக்ஸ்போனன்ட்டுன்னு பேர், அதனால அந்த இயை போட்டுக்கிடுவாங்க. முதல் எழுத்து இ இல்லை, அந்த இயை இங்கே எழுதிடுவாங்க 0.58 × 8 அப்படின்னு போட்டால் ஈங்கிறது 10⁸ அப்படின்னு அர்த்தம். அந்த அப்போ அந்த அடுக்கு குறி முழு எண்ணாகத்தான் இருக்க வேண்டும், அது பின்ன என்ன இருக்க முடியாது, 10⁷, 7.5 எழுத முடியாது. இது கணக்குலேயே நமக்கு தெரியும், அதைதான் இவங்க கொடுத்துருக்காங்க. அடி எண் ஒரு முழு எண் அல்லது மெய்மாறலியாக இருக்க வேண்டும். அடுக்கு குறி இதில் கொடுத்துருக்காங்க, அடுக்கு குறி எப்பொழுதும் முழு எண்ணாக இருக்க வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எடுத்துக்காட்டெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்கறது பூலியன் நிலைவுகள். இந்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்னா, நீங்கள் தமிழரா? ஆம். நீங்கள் இந்தியரா? ஆம். நீங்கள் 11வது வகுப்பு முடித்து விட்டீர்களா? இல்லை. அதுதான் பூலியன் நிலைவுகள். பூலியன் மதிப்புகளில் உண்டான மெய் அல்லது பொய், அதாவது ஆம் அல்லது இல்லை, இதை வச்சிருக்கணும். நீங்க இயற்பியல்ல வந்து இந்த ஆண்ட் கேட், ஆர் கேட் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா 0, 1 இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும், மெய் அல்லது பொய், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஆம் அல்லது இல்லை என்பதை குறிப்பிட பயன்படுத்தப்படுகின்றன. மெய் மதிப்பீட்டில் 1 பொய் எனில் சொல்லி 0 எடுத்துக்கொள்ளும். அடுத்து கேரக்டர், குறி ஒரு மாறிலி என்பது ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் தரப்படும். ஒற்றை கேரக்டருங்கிறது எழுத்து, அல்பபெட்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ப்ரோக்ராமிங்ல இதை கேரக்டர்னு சொல்லுவாங்க, எழுத்து, ஒவ்வொரு எழுத்தை சொல்றது. அப்ப எழுத்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதை ஒற்றை மேற்கோள் குறி சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். அது ஸ்மாலாகவும் இருக்கலாம், கேபிட்டலாகவும் இருக்கலாம். இப்படி ஆனா ஆவண்ணா இப்படி எழுதுறதா இருந்தா ABCD அப்படின்லாம் எழுதுறதா இருந்தா ஏ அப்படிங்கிறத ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள நம்ம வந்து இங்க கொடுக்கணும். இப்படி ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்கணும், இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்கக்கூடாது. சரியான குறியுரை வந்து இங்க ஒற்றை மேற்கோள், ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்ப நம்பர் எல்லாம் ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அதை என்ன ப்ரோக்ராம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டாரு, எழுத்தா எடுத்துக்கணும், எழுத்தாவே அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எழுத்தா புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம், நல்ல கேள்வி. இதை நம்ம பின்னாடி ப்ரோக்ராம் பண்ணும்போது அவுட்புட் எடுத்து அந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு முடிவு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ அந்த கேள்வியை வச்சுக்கிடுவோம், கண்டிப்பாக அதை பின்னாடி விவாதிப்போம். தவறான குறி ஒரு டபுள் கோட்ஸ், இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுத்தா தப்புங்கிறத சொல்றாங்க. ஒவ்வொரு ஒற்றை குறி ஒரு மாறிலி மதிப்புக்கும் நிகரான ஆஸ்கி மதிப்பு உள்ளது. ஏவோட மதிப்பு 65. பின்னாடி சிஸ்டம் தனிக்குறி இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏவோட மதிப்பு 65, பியோட மதிப்பு கேபிட்டல் பி, பியோட மதிப்பு 66, இப்படி ஏஇசட் வரைக்கும் 65 ஒரு 26 எழுத்தை கூட்டி 91 வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா ஸ்மால் ஏ கேப் ஸ்மால் பிக்கு போகும் இப்படி. அடுத்து எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா, சில இதை அச்சிட முடியாது. இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ பேக் ஸ்பேஸ் அப்படின்னா பேக் ஸ்பேஸ்னு நம்ம டைப் பண்ண முடியாதுல்ல. இப்போ பேக் ஸ்பேஸ்னு லேப்டாப்பில் கீபோர்டில் ஒன்று இருக்கு, என்டர்னு ஒன்று இருக்கு, டேப்னு ஒன்று இருக்கு, இதையெல்லாம் நம்ம அச்சிட முடியாதுல்ல. அந்த மாதிரியான இடத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 எழுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லாஷ் டி, விடுபடு வரிசை ஸ்லாஷ் டின்னு கொடுத்துக்கிடலாம். ஒரு வரிக்கு அடுத்த வரி போகணும் அப்படின்னா ஸ்லாஷ் வீனு கொடுத்துக்கிடலாம். இரட்டை மேற்கோள் வேணும் அப்படின்னா ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிடலாம். இப்படி இது என்னென்னலாம் ப்ரோக்ராம் பண்ணும்போது, அடுத்த வரிக்கு போகணும், அடுத்த வரைக்கும் போனோம்னா ஸ்லாஷ் என்ங்கிறது நியூ லைன் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து டேப் வந்து வெர்டிக்கல், இது வந்து ஹரிசாண்டல் கிடைமட்ட தத்தல், ஒரு 4 எழுத்து தள்ளி போகிறதுக்கு. இது வெர்டிக்கலாக ஒரு 4 எழுத்து தள்ளி போகிறது, வெர்டிக்கல்ங்கிறது செங்குத்தாக ஒரு 4 எழுத்து தள்ளி போகிறதுக்கு. இந்த மாதிரி பின் சாய்வு கோடு, இந்த பின் சாய்வு கோடெல்லாம் நீங்கள் கீபோர்டில் பார்த்துருக்க முடியும், என்டருக்கு மேலே இருக்கும், பேக் ஸ்பேஸ் என்டர் அது பக்கத்தில் இருக்கும். இந்த விடுபடு வரிசையெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி ரொம்ப விரிவாகவே விவாதிப்போம், இது என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறது. கடைசியா இருக்கிறது தான் சரநிலை உருக்கள், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். சரநிலைனா ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சரம்னு அர்த்தம், சரம்னா வார்த்தைன்னு அர்த்தம். இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் அந்த இடத்துலயே சொன்னேன், வார்த்தை அப்படின்னு அந்த வார்த்தை தான். அப்போ வார்த்தை மட்டும் இல்லை, நிறைய பத்திகள் சேர்ந்தா கூட அது ஒரே வார்த்தையா
ப்ரோக்ராமிங் வந்து எடுத்துக்கிடும். இப்போ எனக்கு சொந்த ஊர் மதுரை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அந்த எனக்குங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரட்டை மேற்கோள் குறியும் மதுரைங்கிறதுக்கு பின்னாடி ஒரு இரட்டை மேற்கோள் குறியும் போட்டு விட்டா அது அவ்வளோத்தையும், எனக்கு சொந்த ஊர் மதுரை இந்த நாலு வார்த்தையும் சேர்த்து வச்சு கணிப்பொறி கம்ப்யூட்டர் ஒரே வார்த்தையா புரிஞ்சு வச்சுக்கிடும். அதனாலதான் அந்த சரம்னு சொல்றோம். எழுத்துக்களின் தொகுப்பு, அது எத்தனை எழுத்து வேணாலும் இருக்கலாம், அதுதான் சரம்னு சொல்றோம். சரநிலை உருக்கள் என்பது இரட்டை, அப்போ எழுத்துக்களின் வார்த்தைகளை வந்து இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ள தரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வெல்கம் அப்படின்னு எழுதணும்னா டபுள் கோட்ஸ்ல இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வெல்கம் எழுதணும். அப்போ வெல்கம்ங்கிறதுக்கு பின்னாடி அது ஸ்லாஷ் ஜீரோ அப்படிங்கிறத பின்னாடி சேர்த்துக்கிடும். அப்போ ஸ்லாஷ் ஜீரோக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லாஷ் ஜீரோக்கு எந்த மதிப்பும் இல்லை, மதிப்பு இலி மதிப்பு இல்லைங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ மதிப்பே இல்லாமல் அதை ஏன் பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இதை பார்ப்போம். இது வெல்கம்ங்கிறதுல மொத்தம் ஏழு எழுத்து இருக்கு, இந்த ஸ்லாஷ் ஜீரோக்கு ஒரு எழுத்து, அதனால மொத்தம் எட்டு எழுத்து, எட்டு குறியுறுப்புகளாக குறிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ் ரெட்டை மேற்கோள் குறிகளில் கொடுக்கணும். தவறு சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் கோட்ஸ் ஒரே ஒரு ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு எழுத்தாவோ ஒரு எண்ணாவோ தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இது தவிர்த்து இப்போ சுய மதிப்பீடு, நிலையுறு என்றால் என்ன, நிலையுறுனா மாறிலி. மாறிலிங்கிறது ப்ரோக்ராமிங்கில் நிரலில் மாறிலியை பயன்படுத்தலாம். இதில் எவ்வகை மாறிலி, இது வந்து எண் மாறிலி, பதின்ம எண் மாறிலி, இது வந்து எண்ம எண் மாறிலி இல்லை எண்ணிலை எண் மாறிலி, இது வந்து பதினாறு, இதுவும் எண், இதுவும் பதினாறு. சி ப்ளஸ் ப்ளஸில் குறியுறு மாறிலி என்றால் என்ன, விடுபடு வரிசை, இதுக்கு மேலேயே ஒரு பெரிய அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். ஆகும். இதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இது எல்லாமே ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப தமிழும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கிடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவருடைய நினைப்பு சரிதான், அதை தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது தமிழ்ல இதில் சிக்கல் இல்லை, இங்கிலீஷ்ல நீங்க சி ப்ளஸ் ப்ளஸ் படித்தாலும் இதை அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது இல்லை எப்படி பின்னாடி பயன்படுத்துவோங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா இதை திரும்ப ஒரு தடவை வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இதை மனப்பாடம் ஒரு இடத்துல கூட பண்ணாம நம்ம சொந்தமாக யோசிச்சு பரீட்சையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். பரீட்சையை தாண்டி வாழ்க்கையிலையும் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போதோ சி ப்ளஸ் ப்ளஸ்ல இருந்து ஜாவா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போதோ ரொம்ப நமக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக புரியும். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ மாறிலிகள் பற்றி பார்த்துருக்கோமோ, அடுத்த வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி, இங்கே ஆப்ரேட்டர்ஸ்க்கு செயல் குறிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயல்படுறதுக்கு உண்டான குறியீடுகள் என்னென்ன அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.